வணக்கம், இது சரவண கேமிங். என்னோட பேர் சரவணன். நம்ம இன்றைக்கி கிரானி த்ரீயில் நைட்மேர் மோடு தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண கிரானி சீரீஸ் எல்லாம் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா, அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐக்கானில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனல் நிறைய மொபைல் கேம்ஸ் வந்து பண்ணிட்டுருக்கிறோம், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா, ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க கேம்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி வந்து ஹார்ட் மோடில் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நார்மல் மோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கிரானி சுற்றி சுற்றி அடிக்கும். ஹார்ட் மோடில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ டே ஒன் அது லோடிங் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 35 செகண்ட் வந்து ஓடுது, அதனால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லாக் பிக்கை வந்து ஓப்பன் பண்ணும். ஸோ நைட்மேர் மோடு வந்து நீங்கள் ஈஸி மோடில் கூட ப்ளே பண்ணலாம், ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாடுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். வீடியோ லிங்க் வந்து இருக்கும், அந்த வீடியோவில் போய் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கிங்க, லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரியேட்டரோட லிங்க் தான் வந்து அதில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அஃபிஷியல் கிடையாது, ஏன்னா அன்அஃபிஷியல் தான், ஃபேன் மேடு மாதிரி. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போய் இந்த ரோபோக்கிட்ட வந்து ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த டோரையும் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா இந்த பெல் அடிக்கிற சவுண்டு கேட்டுச்சுன்னு வச்சுங்க, கிரானி வந்து கீழே வரும். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பக்கம் அந்த லாக் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து ஓப்பன் பண்ணி விட்றோம். அதனால் வந்து அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். சரி, இன்னும் இவங்க என்ன வர காணோம், நான் கூட டோர் சாத்தினோடனே வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சேங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வராங்க. எக்ஸ்ட்ரீம் மோடில் மட்டும்தான் வந்து அப்படியே பறந்து வர்றது, மித்த நேரமெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் வர்றாங்க. சரி, வந்தாங்களா இல்லையா? வந்துட்டாங்க, கேட்டோடனே வந்துட்டாங்க பார்த்திங்களா. சரி, இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுவும் இல்லை, அதனால் வந்து நம்ம மேலே தான் போகணும். அப்படியே வந்து மேலே போயிடலாம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஸோ இதில் எல்லாம் எம்டி. இந்த இடத்துல டெடி, டெடி இந்த இடத்துல இல்லை. சார் வெளியெல்லாம் போவேனா? நம்ம வந்து மேலே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாங்க. ஓகே, இங்கேயும் எம்டியாக இருக்குது. என்னங்க, எல்லா இடமும் எம்டியாக இருக்குது, எதுவுமே கிடைக்காது போல். ஓகே, சுவிட்ச் பாக்ஸ்ன்ட்டேன். சரி, மேட்ச் பாக்ஸ் வந்து கிடச்சிருக்குது, இதை தூக்கி மேலே வந்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து ஆஹா, இது வந்து ஓப்பன் பண்ணவே இல்லைங்க. இந்த கிரானிக்கு வர வர பொறுப்பே இல்லைங்க. இங்கேருந்து தான் போயிருக்குது, பக்கத்து ரூம் பாருங்கள், ஓப்பனில் இருக்குது. போகும்போது போகிற வேகத்தில் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு போயிருக்கலாம். என்ன பண்ணுறது, வந்தால் வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த வேலையை வந்து பண்ணியிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சரி, மேட்ச் பாக்ஸ் வந்து கீழே போட்டாச்சு, அந்த சவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே தான் வந்து போயிருக்கோம். இங்கே ஏதாச்சும் கிடைக்குதா? என்னங்க, எல்லா இடமே எம்டி. உருப்படியாக வந்து அந்த ஒரு மேட்ச் பாக்ஸ் மட்டும்தான் கிடச்சிருக்குது, தீப்பெட்டி மட்டும்தான் கிடச்சிருக்குது, வேறு எதுவுமே கிடைக்கல நம்மளுக்கு இது வரைக்கும். ஏதாச்சும் கிடச்சிருந்தால் ஈஸியாக வந்து முடிச்சிடலான்னு பார்த்தா நம்மளை சுத்தம் சுத்த விடுது. என்னையாடா சுத்த விட்ற, நீயே சுத்துற அப்படின்னு சொல்லி போட்டு இஷ்டத்தையும் சுத்த விட்டுருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து ஷெட்டோட கீ தான் இருக்குது. இங்கே பிளாங்க் இல்லை, கீழே இருக்கா? கீழேயும் இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த இடத்துல எதுவுமே இல்லை, மேலே வந்து அந்த வுட்டு இல்லை. ஸோ ஷெட்டோட கீ மட்டும்தான் மேலே இருக்குது, வேறு எதுவும் இல்லை. சரி, இதுக்குள்ளே வந்து இறங்கி போய் அந்த பிளாங்க் வந்து இதுக்குள்ளே, ஆஹா, கிராண்ட்பா பார்த்துட்டாங்க. சரி, விடுங்க, எப்படி வந்து மேலே சுட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஓகே, மறுபடியும் பார்க்குறாங்க. நல்ல வேலை சுடலை, கன்று இருக்கிறத வந்து மறந்துட்டான் போல். ஓகே, இதுதான் இங்கே கிடக்குது. ஸோ டெடி இந்த ரூம்குள்ளே இது இருக்கா? இல்லை. ஸோ டெடி இல்லைங்க. என்ன பண்ணுறது, ஏதாச்சும் இருந்தால் தூக்கி போட்டு போகலாம், எதுவும் இல்லை, அதனால் வேறு வழி இல்லை. ஸோ அவன் வந்து துரத்த மாட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மளை தேடிட்டு வந்து மேலே தான் போயிருப்பான், அதனால் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. என்ன, இந்த கிரானி தான் இடையில வந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, வந்ததுக்கு வந்து இந்த வுட்டு கிடச்சிருச்சு, இதையும் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு நம்ம வந்து அப்படியே வந்து மேலே போயிடலாம். இந்த கிராண்ட்பா வேறு எங்கே போனான்னு தெரியல, அனைமா வந்து மேலே தான் நம்மளை தேடிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ மேலே போனோம்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இருந்தாலும் பார்த்து தாங்க போகணும். ஓகே, டோரை வேறு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நம்மளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டே கிராண்ட்பா, அப்போசிட்ல இது வந்துடாத. ஓகே, ஆள் இல்லைங்க, எதுக்கும் நம்ம கொஞ்சம் மெதுவாகவே போவோம். அவசரப்பட்டு போனோம்னா வச்சுங்க கன்னை வச்சு சுட்டுவான். ஓகே, எங்கேயும் இல்லை, அப்படியே இருந்துக்கடா. ஸோ டோர்லாம் க்ளோஸில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கிராண்ட்பா வந்து கதவை சத்தி தான் போனான், அதனால் ஓகே நம்ம தான் சாத்தணுமா. சரி, விடுங்க, இதை வந்து இதை பண்ணி விட்டு பற்ற வச்சுட்டு நம்ம வந்து மேலே போயிடலாம். என்ன, ஆப்போசிட்டில் யாரும் வராமல் இருந்தால் சரிங்க. ஓகே, டோர் க்ளோஸில் இருக்குது, இதை வேறு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். ஓகே, இது வரைக்கும் இல்லை, தீப்பொட்டி கீழே போட்ட சவுண்டுக்கு கண்டிப்பாக வந்து கிரானி கீழே வரும். ஓகே, இங்கே பார்த்தீங்களா ட்ராப்பெல்லாம் போட்டு வச்சுருக்குது, ஓரமாக வந்து போயிடுவோம்.
ஈஸியாக வந்து மாட்டுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணி வச்சுருக்குதுங்க. ஆனால் வந்து நான் மாட்டிடுவேனா அந்த அளவுக்கு. ஓகே, வந்ததுக்கு வந்து இந்த ஷெட்டு கீ எடுத்தாச்சு, இந்த பக்கம் மேலே எதுவுமே இல்லையா. சரி, இதை தூக்கி போட்டு வேறு என்ன இருக்குது? எதுவுமே எடுக்கிறதுக்கு இல்லைங்க. ஷெட்டு ஓப்பன் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து பொருள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெப்பன் கீ கிடைச்சா கூட கீழே போய் அந்த கண்ணாடி உடச்சிட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் வந்து அதுவும் வந்து பண்ண முடியல. சரி, அப்படியே வந்து ஜம்ப் பண்ணிட்டு இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி வந்து போயிடலாங்க. வேறு எதுவும் இல்லை. ஓகே, இதுக்குள்ளேயும் பார்த்துக்கலாம். ஓகே, அதுவும் இல்லை. டெடி வந்து இந்த இடத்துல சில டைம் இருக்கும், ஆனால் வந்து இந்த டைம் இல்லை நம்மளுக்கு. ஓகே, யார்? ஐயோ, கிராணி வருதுங்க. நல்ல வேலை, எதுக்கு பொறுமையாக வந்து போனோம். இல்லை அப்படின்னா வந்து ஒன்றை தாண்டா தேடிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு உடனே வந்து அடிச்சிடும். போதும் போதும் போ, நான் இந்த பக்கம் இல்லை, நான் பார் அந்த பக்கம் போயிட்டேன். போ கிராணி அந்த பக்கம். என்னங்க? ஓகே, இப்போ தாங்க போகுது. அப்படியே பார்க்குற எல்லோரும் வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அது வந்து போகட்டுங்க, நம்ம வந்து வெளியே வந்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் ஏதாச்சும் இருக்கா? ஐயோ, ஸ்லெண்ட்ரினா உள்ளே ஏதாச்சும் வெப்பன் கீ ஏதாச்சும் இருக்குமான்னு தானே கேட்டேன். ஸ்லெண்ட்ரினா வந்து பயமுறுத்திட்டு போகுது. சரி, இங்கே வந்து இல்லை. இந்த கிராண்ட்பா வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்துங்க. என்னங்க, எல்லாமே எம்டியாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது போல். எதை வச்சு நான் அடுத்தது மூவ் பண்ணுறது? எதுவுமே வந்து பண்ண முடியாத மாதிரி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் எதுவும் இல்லை. சரி, இதுலேயும் வந்து பார்த்துருவோம். இதுலேயும் எதுவும் இல்லை. என்னடா, வீட்டை வந்து சுத்தமாக தொடச்சி வச்சுருக்கீங்க. நான் வந்து ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆகிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சு இவன் பாருங்கள் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. சரி, நம்ம போய் அந்த ஷெட்டை வந்து ஓப்பன் பண்ணுவோம். நம்மளுக்கு ஷெட் இருக்கிற பொருளை வச்சு தான் வந்து அடுத்தது வந்து மூவ் பண்ண முடிய மாட்டேங்கும். ஏன்னா எதுவுமே கிடைக்கல நம்மளுக்கு. ஓகே, இங்கேயாச்சும். ஆஹா, டெடி, சூப்பருங்க. ரைட்டு, டெடி மட்டும்தான் இருக்குது. சரி, எடுத்துகிட்டு ஓடுவோம். என்ன பண்ணுறது? ஆஹா, கிராண்ட்பா கிராண்ட்பா, ஓடுறோம் 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 ஓடுறோம். ஐயோ, கையில் வேறு கன்று வேறு வச்சுருப்பானே. டக்குனு ஓடு 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 ஓடு. கிராணி ஆப்போசிட்லேருந்து இது வந்துடாத, பின்னாடி தான் வரும்னு நினைக்கிறேன். எப்படி வந்தாலும் இந்த பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்காமிங்க. ஸோ பிளாங்க் வந்து இந்த இடத்துல அங்கே ஐயோ வந்துருச்சு, நான் இந்த பக்கம் வராதுன்னு நினச்சேன். ஸோ ஹார்டு மோடு அப்படிங்கிறனால கொஞ்சம் சமாளிக்கலாம். நல்ல வேலை எஸ்கேப்புங்க. ஓ, ரெண்டு பேரும் வரானுங்க, மாற்றி மாற்றி துரத்திட்டு வராங்க. நல்ல வேலை கிராண்ட்பா வந்து கொஞ்சம் லேட்டாக சுடுறனால நம்மளுக்கு வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். இல்லை அப்படின்னா வந்து கதை முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த பார்த்த இடத்துலேயே வந்து சுட்டிருப்பான். நம்ம பார்த்திங்கன்னா அவனை பாதி தூரம் துரத்திட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து சுடுற சவுண்டே வந்து கேட்டுச்சு. அதனால வந்து எஸ்கேப்பு. ஸோ அப்பாடி, தப்பிச்சாச்சுங்க, ஒரு வேலை முடிந்தது. ஸோ ஸ்லெண்ட்ரினாக்கு ஒரு குட் பாய். ஆனால் வந்து இவ்வளோ சேசிங்கில் வந்து இப்படி வருவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. கிராண்ட்பாவும் கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து வந்துட்டான். என்ன கிடைக்குது? ஆஹா, பேட்லாக்கி. இதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேனா? சே, வேறு ஏதாச்சும் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. பேட்லாக்கி தான் இருக்குது, அதுக்கு வந்து மெட்டீரியல் அதிகமாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ அது வந்து என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ இங்கே இருக்க மெட்டீரியல்லாம் நம்ம தேடி பார்த்துட்டு கடைசியில் தேவைப்பட்டால் மட்டும் அந்த பேட்லாக் வந்து ஓப்பன் பண்ணலாம், இல்லைன்னா வந்து ஓப்பனே பண்ண வேணாம். ஓகே, யாரும் இல்லை, அப்படியே வந்து போயிடலாம். ஆஹா, என்னங்க சவுண்டு வரக்கூடாதுன்னு நினச்சா கரெக்டாக வந்து சவுண்டு வந்துருச்சு. சரி, இங்கே போய் ஓரமாக நின்றுக்குவோம். எப்படி அந்த சவுண்டுக்கு கிராணி வந்துட்டு போகும், அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஓகே, சவுண்டு லைட்டாக தான் கேட்குது. ஒரு வேளை போயிருக்குமோ, அவசரப்பட்டு போகக்கூடாதுங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல வேறு ஹைட் ஆகிருக்குன்னா ஓப்பன் பண்ணியும் பார்க்க முடியாது. பார்த்தோம்னா ஒரே அடி. ஏன்னா இந்த இடத்துல பக்கத்தில் தான் வந்து பிளாங்க் சவுண்டு கேட்டுச்சு, வீட்டோட பிளாங்க் சவுண்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். போச்சா இல்லையா? சவுண்டு வந்து தூரமாக இருக்கிற மாதிரியும் கேட்குது. இந்த சைடில் கொஞ்சம் கேப் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்துருப்பேன். ஆனால் வந்து இல்லை, போயிட்டாங்க. நல்ல வேலை. யாரா பார்த்தது? யார் பார்த்தாங்க தெரியலையே. ஃபஸ்ட்டு ஓகே, இந்த இடத்துல போய் ஹைட் ஆகிக்கோங்க. ஸோ டோர் பின்னாடி போய் ஹைட் ஆகிக்குவோம். யார் வந்தாலும் வந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம இதுக்கு மேலே கீழே போனோம்னு வச்சுங்க, கிராண்ட்பா கீழே இருந்தானா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, கிராண்ட்பா தான் நடக்கும், பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஆமாங்க, இல்லையே, கிராண்ட்பா தாங்க. அழுகுறான், இவ்வளோ தூரம் வந்து ஓடி வந்து அவனை வந்து பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கிறான் நினைக்கிறேன். சரி, வந்து உள்ளே போகட்டுங்க, அதுக்கப்புறமா வந்து நம்ம போயிடலாம். ஓகே, போயிட்டான். வேறு என்ன மெட்டீரியல் நம்மளுக்கு வேணும்? எதுவுமே கிடைக்கல. சரி, இந்த பிளாங்க் எடுத்துகிட்டு போவோம். அடுத்தது வேறு எதுவும் இல்லை. இங்கே இருக்கிற மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் இருக்குது. ஸோ அந்த மேலே போய் பார்த்தோம்னா என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும்.
கிராண்ட்பா கீழே போயிட்டனால இந்த கிராணி மட்டும்தான் இருக்கும், எங்கே இருக்குதுன்னு தெரியல. மேலே இல்லாத வரைக்கும் நம்மளுக்கு சேஃப்டி. ஓகேங்க, ஆள் இல்லை, உள்ளே இது இல்லாமல் இருந்தால் சரி, இல்லைங்க. ஓகே, நல்ல வேலை. ஸோ கிராணி வந்து வெளியே ஊர் சுற்றி பார்த்துட்டு இருக்குது, சாரி வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்குது. அந்த கேப்பில் வந்து நம்ம உள்ளே ஓடியாச்சு. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்ததுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஓ, வீலு. ஓகே, நம்ம வந்து மெயின் டோர் எஸ்கேப்பை வந்து பண்ணிடலாங்க. ஏன்னா வந்து அதுக்கான மெட்டீரியல் தான் வந்து கிடைக்குது, வேறு எதுவுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வந்து மெயின் டோர் எஸ்கேப்பே வந்து பண்ணிடுவோம். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மெட்டீரியல் அதுதான் கிடைக்குது, ஏன்னா வீல் கிடச்சிருச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒயரும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து கிடைக்கணும், என்னது அந்த ஃபியூஸு. ஸோ இந்த ரெண்டு மட்டும் கிடச்சிது அப்படின்னா வந்து நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் வந்து அந்த மெட்டீரியல் எங்கே இருக்குது அப்படின்னு தான் தெரியல. பேட்லாக்குள்ளே வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, கிராண்ட்பா வேறு இந்த பக்கம் இருக்கிறானே. ஓகே, இந்த பக்கம் கிராணியை வேறு ட்ரிகர் பண்ணி விட்டோன்ட்டோம். அது அந்த பக்கம் சத்தம் கேட்டு இந்த பக்கம் கிராண்ட்பாவை பார்க்க வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, கிராணி இந்த பக்கம் மட்டும் வந்துடாத, அந்த பக்கம் போய் சுற்றி பார்த்துட்டு வா, இங்கெல்லாம் யாரும் இல்லை. ஓகே, என்னென்னு போயிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். மெதுவாக போவோம். இந்த போகிறோம் பார்த்தீங்களா. சரி, நம்ம போய் இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு அந்த கார் பின்னாடி வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஆ, சூப்பருங்க, வெப்பன் கீ கிடச்சிருச்சு. இன்னமே வாங்கடா வெப்பன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உனங்களை வந்து ஒரு கை பார்த்துக்கலாம். சரி, கிராணி வந்து இன்னொரு டைம் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, கண்டிப்பாக வந்து அந்த டோர் பக்கத்தால் தான் வந்து கிராணி நடந்து போயிருக்கோம். நம்ம உள்ளே போனோம்னா வச்சுக்கோங்க வாண்டடாக போய் அடி வாங்கின மாதிரி ஆயிடும். அதனால் வந்து இங்கே ட்ரிகர் பண்ணியாச்சு. ஸோ கிராணி மறுபடியும் அங்கே விசவசியாக ஓடிடுவோம். நம்ம இந்த கேப்பில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து போயிடணும். இந்த கிராண்ட் பவர் எங்கே இருக்கிறான்னு தெரியல. உள்ளே தூங்கிட்டு இருக்கிறானா, இல்லைங்க. ஸோ அப்போ வந்து கிச்சன் ரூமுக்கு வந்து போயிருப்பான். ஸோ டைனிங் ஹாலுக்கு வந்து போயிருப்பான். கிச்சன் ரூமில் டைனிங் ஹால் இது இந்த போகிறோம் பார்த்தீங்களாங்க. ரைட்டு, இன்றைக்கி இருக்குது. அப்படியே மெதுவாக போய், அடா என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன். நம்மளும் கொஞ்சம் அப்படியே மெதுவாக போய் அங்கே போய் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இங்கே என்ன தான் இருக்குதுன்னு தெரியல, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இந்த வாங்கிக்கோ. ஓகே, முடிஞ்சது கதை. கண்ணை வந்து எடுத்துக்கலாம் கையில். ரைட்டு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ கீழே போய் அந்த இதை வந்து உடைக்கணுங்க. கண்ணாடி வந்து உடைச்சோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு குரோபார் வந்து கிடைக்கும். அந்த குரோபாரை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் சமாளிக்கலாம். குரோபார் கிடச்சிச்சுன்னா இந்த கீழே இருக்கிற இந்த சூர்கேஸு இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த எஸ்கேப் வந்து நம்ம கரெக்டாக வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுருங்க. ஓகே, இவனை சொல்ல முடியுமா? சுட்டாச்சு, ஆனால் ஒன்றும் ஆகலை. சரி, இவன் வந்து சத்தம் போட்டு நம்மளே வந்து காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே, ட்ரெயின் கீ கிடைக்குதுங்க இங்கே. சரி, எல்லா மெட்டீரியலும் வந்து கிடைக்குது. சரி, இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண போகிறோம் எந்த எஸ்கேப் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு. இந்த சவுண்டுக்கு வந்து கிராணி வந்திருக்கணுமே, அதான் வந்து உட்காந்துட்டேன். ஏன்னா வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து கதை முடிஞ்சு இந்த போது பார்த்தீங்களா கிராணி. ஸோ வெயிட் பண்ணியே போவோம். இங்கே தான் கை காட்டுச்சு. ஓகே, ஸோ இது தான் வந்து காட்டுது. கிராணி வந்து போட்டுங்க, டக்குன்னு போச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த குரோபர் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா குரோபர் வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக சவுண்டு வரும். கிராணி வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறனால ஒரே அடியாக வந்து அடிச்சிரும். ரைட்டு, போயிருக்குமா? எதுக்கு எட்டி பார்த்துட்டு போகலாமா? சரி, பார்த்த வரைக்கும் இல்லைங்க, இங்கே போன மாதிரி தான் நினைக்கிறேன். சரி, டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடிடலாங்க, வேறு வழி இல்லை. எப்படி கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகே, பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஓடி வந்துடுங்க. சரி, டக்குன்னு ஓடு ஓடு ஓடு, இது வேறு டிக்கெட் இல்லாதனால சவுண்டு போடும். ஸோ எல்லோருமே, ஆஹா, இது தேவையே இல்லைங்க, இவ்வளோ தூரம் வந்தது குரோபர் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்தது. கிராணி ஆல்ரெடி நான் சொன்ன பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், அந்த பெல் அடிக்கிற ரூம் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த பிளாங்க் எல்லாத்தையும் வந்து உடச்சி வைக்க அப்படின்னு வந்து சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இப்போ நடந்துருக்குது. ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ரீம் மோடில் வந்து ஒர்க் ஆகாது, ஹார்ட் மோடு வரைக்கும் வந்து இது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது, எக்ஸ்ட்ரீம் மோடில் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. சரி, இங்கே ஓகே, கன்னை வந்து எடுத்துக்குவோம். இதில் வந்து புல்லட் இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, நம்ம வந்து கிராண்ட்பாக்கு வந்து கிடைக்காத மாதிரி வந்து பண்ணிக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ சென்டரில் வந்து தூக்கி போட்டோம் அப்படின்னு வந்து கிராண்ட்பா இந்த இடத்துலலாம் வந்து பார்க்க மாட்டான். நம்ம வந்து அடி வாங்காமல் எஸ்கேப் ஆகிட்டோம்னா போதுங்க, கன்று வந்து இதே இடத்துல கிடக்கும், நம்ம அப்படியே வந்து சேஃபாக வந்து ஓடிடலாம். சரி, கிராணி வரதுக்குள்ளே அடுத்தது வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் இங்கே என்ன இருக்குது. ஓகே, கோகோனட் இருக்குது.
கோகனட்டில் வந்து சேஃப் கீ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், தெரியல, இல்லை காயின் கூட இருக்கும், சொல்ல முடியாது. ஓகே, ஸோ எங்கேயும் காணும் அந்த கிராண்ட் பாவை. ஸோ மேலே மட்டும் டக்குன்னு ஓடி போய் அதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். இங்கே ஆளை காணோம், இங்கே இல்லைங்க. ஸோ அப்போ வந்து இவனும் வந்து வெளியே தான் இருக்கிறான். ஸோ இவங்க வந்து வெளியே சுற்றி பார்க்குறது வந்து நம்மளுக்கு வந்து சில டைம் வந்து அட்வான்டேஜாக இருக்குது, நிறைய டைம் அதே வந்து பிரச்சனையாக இருக்குது. ஓகே, இதுதான் எடுத்தாச்சா, டக்குன்னு ஓடி போய் இதையும் வந்து ஆஹா இங்கே தான் நிற்கிறாங்க, நல்ல வேலை. ஸோ காயின் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்குது, காயின் கிடச்சிருக்குது. அப்புறமா வந்து ஓகே, ஸோ ட்ரெயின்கையும் காயின் கிடச்சிருக்குது. சரி, இதை எடுத்துகிட்டு வந்து கீழே போயிடுவோம். எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலையே. கிராண்ட்பா ஓகே, இது வரைக்கும் இல்லைங்க, எங்கேயும் வந்துடக்கூடாது சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி. ரைட்டு, இங்கே இல்லை. இந்த கிராண்ட்பா இது கீழே இது போகிறானா? ஆஹா, சொன்ன மாதிரி கீழே தாங்க போகிறான். ஏண்டா வெளியே போக மாட்டேன், நான் இப்போ தான் வந்து கீழே போய் அந்த டிக்கெட் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன், விட மாட்டேங்கிறானே. சரி, நம்ம வந்து சைலண்ட்டாக பின்னாடி போய்ட்டு அப்படியே வந்து டிக்கெட்டை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க. ஏன்னா வந்து சில டைம் வந்து அந்த கார்னர் வரைக்கும் போவான் ட்ரெயினை போய் சுற்றி பார்க்குறதுக்கு. ஒரு வேளை முன்னாடியே நின்றுட்டான் அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்படியே வந்து வந்துடலாம். ஸோ அந்த பக்கம் போனோம் அப்படின்னா வந்து நம்ம இதுக்கு வந்து போயிடலாம், அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி வந்து போயிடலாம். ஓகே, டிக்கெட்டை வந்து எடுத்துக்குவோம், இங்கே தான் நிற்கிறான், ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். சரி, வேறு வழி இல்லை, இப்படி தான் வந்து போயாகணும். அடுத்தது வந்து ட்ரெயினுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஐயோ கிராணி, ஓடுறோம் 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 ஓடுறோம், சவுண்டு வேறு. அது எப்படிங்க உள்ளே போச்சு, எப்படி வந்து பார்த்துச்சு அப்படின்னு தெரியல, சுத்த வேண்டியது தான். ஸோ கிராண்ட்பா வந்து கீழே இருக்கிறா, நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்காது, திடீர்னு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் விஷயம். இப்போதைக்கு வந்து கிராணிகிட்டு வந்து தப்பிச்சா போதுங்க. சவுண்டு மட்டும் வந்துட்டே இருக்குது, எவ்வளோ தூரம் துரத்திட்டு வரணும் தெரியலையே, என்னங்க. ஓகே, இங்கே நிற்கிது, அப்போ நம்ம பின்னாடி வரலையா, நம்ம பின்னாடி தான் துரத்திட்டு இருக்குது அப்படின்னு நினச்சேன். இங்கே என்னடானா பாதிலே நின்று சவுண்டு மட்டும் கொடுத்துட்டு இருக்குது, என்ன கொடுமை. சரி, இதை வந்து இப்படி தூக்கி போட்டு என்ன டைவெர்ட் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை, எதையாச்சும் வந்து தூக்கி போட்டால் தான் வந்து இதாகும். சரி, நம்ம வந்து அடுத்து வந்து அப்படியே வந்து ஓடிடலாம், எத்தனை ட்ரிப் மேலேயும் கீழே இறங்குறது. ஓகே, அப்படியே வந்து போயிடலாங்க ஜாக்கிரதையா. ஸோ கிராணி வந்து மேலே போயிருக்கும், இந்த கிராண்ட்பா தான் என்ன பண்ணுறான் அப்படின்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல ட்ராப் வேறு போட்டு வச்சுருக்குது, போயிட்டானா இல்லையா. ஓகே, இங்கே இல்லை, பொதுக்கி போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறேங்க, பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, நம்ம போன போய் வந்து போயிருப்பான். சரி, நம்ம அந்த கோகனட் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, இந்தா போய் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி வை, நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீ வந்து இதை ஓப்பன் பண்ணி வை. இங்கே வந்து என்ன இருக்குது, ஸோ இங்கே வந்து அந்த ஃபியூஸும் இது மட்டும்தாங்க இருக்குது. ஸோ ஃபியூஸ் மட்டும்தான் இருக்குது, கன்று வந்து இங்கே பத்திரமாக இருக்குது, ஆனால் வந்து புல்லட் இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கிராணி வந்து வரட்டும், வந்துச்சா இல்லையா, ஒருவேளை அந்த மின்னல் வந்து போர்டு விழுந்துச்சுல அந்த இடத்துலையே வந்து நின்றுச்சா தெரியலீங்களே. ஓகே கிராணி, என்ன பண்ணுற, சீக்கிரம் வா, உனக்காக தான் வெயிட்டிங்கு, நீ வந்த அப்படின்னா வந்து நான் அந்த பக்கம் ஓடி போயிடுவேன். என்னங்க இது, இந்நேரம் வந்திருக்கணுமே, காது கேட்காம போயிடுச்சோ தெரியல, இப்போ தாங்க வருது, எவ்வளோ மெதுவாக வருது சே. அப்படியே பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். அச்சோ, இவன் வந்துட்டானே திடீர்னு, ஏன்டா டேய், எல்லா டைமும் கரெக்டாக அங்கேயும் சுற்றிட்டு இருந்தில்ல, அதே மாதிரி இந்த டைமும் சுற்றி இருந்தேன்னா ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆயிருப்பேன்ல, கரெக்டாக வந்து இப்படி தான் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குமா, கன்று வேறு அவன் கைக்கு போயிருக்குங்க, கன்று அவ்வளோ தூரம் நம்ம வந்து ஹைடு பண்ணி வச்சதே வந்து இப்போ வேஸ்ட்டாக போயிடுச்சு, இப்படி வந்து திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு யாருக்கு தெரியும், பேசாமல் நம்ம ஸ்டார்டிங்கே வந்து இப்படியே போயிருக்கலாம் இவ்வளோ தூரம் வராமல். ஏன்னா வந்து அந்த கோகனட் எடுத்து போய் வந்து மேலே போயிருந்தோம் அப்படின்னா வந்து அடி வாங்காம ஒருவேளை தப்பிச்சிருக்கலாம். ஆனால் வந்து கிராணியை டைவெர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு பேத்தையும் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டேன், தப்பு பண்ணிட்டேன். சரி, இப்போ போய் இதுக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஏன்னா டிக்கெட் வந்து கிடச்சிச்சு, கண்டிப்பாக அது வந்து இதில் சேஃப் கீ தான் வந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் இருக்கிறது இல்லை. ஏன்னா வெப்பன் கீ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடச்சிருச்சு, இது மட்டும்தான் பெண்டிங்கு, அதனால் வந்து
இதில் என்ன இருக்குன்னு வேறு தெரியல. டெடி இது வந்துற போது, ஓகே டெடி வந்து இது கொடுத்தாச்சுல. சரி பார்ப்போம் என்ன கிடைக்குது அப்படின்னு. நம்மளுக்கு தேவையான பொருள் ஏதாச்சும் கிடைச்சா சரிங்க. ஓகே இது இதை வேறு டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். ஸோ கிராண்ட்பா வந்துடாத, கீழேயே நின்று எங்கேயும் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துடாத. ஓகே இது வரைக்கும் இல்லைங்க. டக்குன்னு ஓடி போய் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன கிடைக்குது அப்படின்னு. ஆஹா ஜென்ரேட்டர் கேபிள் கிடைக்குது. சரி இதை போய் ஆன் பண்ணி விட்ருவோம். இதை ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூஸ் மட்டும்தான் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு, ஃபியூஸ் மட்டும்தான் இருக்குதுங்க. ஃபியூஸ் மட்டும் எடுத்தோம்னாவே நம்ம வந்து வெளியே எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே இதை தூக்கி போட்டு நம்ம வந்து இதையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். சவுண்டு கண்டிப்பாக வந்து இங்கே வருவாங்க. என்ன வர காணோம், வந்தால் ஜம்ப் பண்ணிடலான்னு பார்க்குறேன். இன்னொரு டைம் தூக்கி போட்டு நம்ம வந்து ஜம்ப் பண்ணிட வேண்டிதான். இதுக்கு மேலே எல்லாம் வெயிட் பண்ண முடியாதுங்க. இங்கெல்லாம் எதுவும் இல்லை. ஓ குரோபார் எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்குமா. சரி ஸோ லாஸ்ட் ட்ரையை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ரெயினுக்கு எந்த ஏதாச்சும் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து நம்மளுக்கு தேவை வந்து சுவிட்சு மட்டும் கிடைக்கணும்னு நினைக்கிறேங்க. இப்போ எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது, சுவிட்சு மட்டும் அது கிடைக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இது கிடைக்கணும். ஸோ ஃபியூஸு அதை எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த ரெண்டில் எது கிடைச்சாலும் நம்ம வந்து போயிடலாம். ஃபியூஸ் வந்து கீழே இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வரணும் வேறு. சரி பார்ப்போம். ஸோ கிரானியை வந்து ஃபஸ்ட்டு இங்கே டைவெர்ட் பண்ணி வர வச்சுட்டு அட்டாக் பண்ணிட்டே போயிடலாங்க. அதுதான் வந்து பெட்டர். என்ன கேட்டால் எந்த பக்கம் வருதுன்னு மட்டும் பார்த்துட்டு அட்டாக் பண்ணிடலாம். என்ன கிராண்ட்பாவை வந்து சுடுறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி வந்து டோர் ஓப்பனில் இருந்தால் பிரச்சனையே இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் வர ஸ்பீடில் வந்து டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிட்றோம். தெரியவே மாட்டேங்குது வர வர கிரானிக்கு வந்து காது கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதை ட்ரிகர் பண்ணி விட்டால் உடனே ஓடி வருவோம். இப்போல்லாம் பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது, இப்போ தான் வந்து வருது. வா 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 இங்கே வா இங்கே வா இங்கே வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். சரி ரைட்டு அந்த கிராண்ட்பா மட்டும் சுற்றாமிட்றா. கிராண்ட்பா எங்கடாக்குற, இந்நேரம் வந்திருக்கணுமேங்க. நான் வரேன் வரேன், வாடா வாடா வாடா. ஓகே எந்த பக்கம் வரான், நேராக தான் வரான்னு நினைக்கிறேன். ஐயோ பார்த்துட்டான், சுட சுட சுட்டான். நான் அவனை அடிச்சுட்டேன், அவன் என்ன சுட்டுட்டான். ஸோ ரெண்டு லைஃப் வந்து வீணாக போயிடுச்சு. சரி இதுக்கு மேலே வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து நம்ம அவுட்டே ஆக வேணாம், டேரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் கேமு. ஸோ டேரெக்டாக கீழே தான் இருக்கிறோமா, அதனால் வந்து இந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அனைவரும் வந்து அந்த ட்ரெயினுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பேட்லாக்கில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சைடில் இருக்கிறது அதுக்கு வந்து அந்த ரெண்டு வாட்டர் டேங்க்கு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அந்த வெசல் ரெண்டு எடுத்துகிட்டு வரணும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து டைம் இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு முடிக்கிற மாதிரி வந்து அந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இது பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஸோ டோரை க்ளோஸ் பண்ணனால வந்து பார்த்திங்கன்னா வந்து பெல் சவுண்டு வந்து கேட்கும். கிரானி இதில் கீழே வரும், உள்ளே வந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து பெல் சவுண்டு கேட்கும். திருப்பி வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னு, அதனால் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த கிரானியோட ட்ரிக்கை யூஸ் பண்ணியே நம்ம வந்து இப்போ எஸ்கேப் ஆகிறோம். அது வந்து எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத பார்த்து. ஸோ மறுபடியும் அதே மாதிரி கிராண்ட்பா வராமல் இருந்தானா போதுங்க. என்ன ஆளையவே காணோம், இந்த கிரானி என்ன தான் பண்ணுது, சீக்கிரம் வா கிரானி. ஓகே இல்லை இன்னும் காது கேட்கலையா, சரி விடுங்க வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சவுண்டு வந்து கேட்டுச்சு பெல் சவுண்டு. கிராண்ட்பா ஆப்போசிட்டில் வந்துடாதரா, ஆல்ரெடி வந்து இப்படி தான் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குற, எதுவும் வந்து பண்ணிடாத. ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் எனக்கு இருக்குது, நான் வந்து இந்த ஃபியூஸை மட்டும் போட்டு நான் அப்படியே வந்து எஸ்கேப் ஆகிடுறேன். ஸோ மெயின் டோரில் தான் வந்து எஸ்கேப் ஆகிறோம் நம்ம. ஓகே இல்லை உள்ளே மட்டும் இல்லாமல் இருந்தால் சரிங்க, அப்படி நல்ல வேலை இல்லைங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. ஸோ இதை போட்டுட்டு மேலே சுவிட்ச் அமுத்திட்டு நம்ம வந்து அப்படியே வந்து மேலே ஏறி அப்படியே ஜம்ப் பண்ணி வெளியே போயிடலாங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு அந்த கோகோனட்டில் மட்டும் அடி வாங்க முந்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் தப்பிச்சிருக்கலாம் சீக்கிரமாக. அந்த இடத்துல கொஞ்சம் ஏமாந்துட்டோம். ஸோ கிரானியை டைவெர்ட் பண்ணி அப்படியே ஜம்ப் பண்ணி நம்ம வந்து எஸ்கேப் ஆக வேண்டியதான். கிரானி இதுக்கு மேலே வராது அப்படின்னு நினைக்கிறேன், வராமல் இருக்கணும். ஏன்னா வந்து கடைசி ஸ்டேஜில் வந்து அடி வாங்கிட்டோம்னா ரொம்ப மோசமாக போயிடும். அவ்வளோதாங்க கிரேட் எஸ்கேப்பு.
நம்ம நைட்மேர் மோடில் வந்து எஸ்கேப் ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.